ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் கவிதைகள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மூணு விதமாக சொல்கிறேன். ஒன்று, அந்த விஷயத்தை பேப்பரில் எழுதி உங்ககிட்ட காட்டுறேன். ரெண்டு, அதே விஷயத்தை ஆடியோவாக வாசிக்கிறேன். மூணு, அந்த விஷயத்தை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். உங்கள் மனசில் எது சீக்கிரம் பதியும்? டவுட்டே வேணாம், வீடியோ தான். இதுதான் யூடியூபோட சக்ஸஸ்க்கான காரணம். 2011 ஒய்திஸ் கொலவெரின்னு ஒரு தமிழ் சாங் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. எதனால் தெரியுமா? யூடியூப். ஒத்த கண்ணை அடித்து ஃபேமஸ் ஆனவங்க பிரியா வாரியர். எப்படின்னு தெரியுமா? யூடியூப். ஜிம்மிக்கி கம்மல், யூடியூப். ஸ்டவ்வு மேலே கடாயி, யூடியூப். இப்படி பல விஷயங்களை ட்ரெண்டாக்க காரணம் யூடியூப் தான். உதாரணத்துக்கு, முழுக்க முழுக்க யூடியூபை நம்பியே கம்போஸ் பண்ண சாங் தான் என்ஜாயி என்ஜாமி. அதுக்கு யூடியூப் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். கூகுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய தேடுதலும் யூடியூப் தான். இந்த யூடியூப்பை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூடியூப் யாரால் உருவாக்கப்பட்டது தெரியுமா? பேபால் கம்பெனியின் முன்னாள் ஊழியர்களான ஸ்டீவ் சென், சாட் ஹர்லி, ஜாவித் கரீம் இவர்களால் 2005 பிப்ரவரி 14 காதலர் தினத்தப்போ உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது பிப்ரவரி ஆனாலும் முதல் வீடியோ அப்லோட் செஞ்சது April 23. ஃபவுண்டரில் ஒருத்தரான ஜாவித் கரீம் என்பவர் 19 செகண்ட் கொண்ட வீடியோவை மீ அட் த ஜூ என்ற தலைப்பில் வெளியிடுறார். இப்போ வரைக்கும் 172 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோவுக்கு. கலிஃபோர்னியாவில் உள்ள சான் மேத்தியோ என்ற ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே உள்ள மாடியில் தான் முதன் முதலாக யூடியூப் சேனல் ஆஃபீஸ் தொடங்கினாங்க. 2006 அக்டோபர் 9 கூகுள் யூடியூப்பை வாங்குறதா முடிவு பண்ணுறாங்க. பட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க வாங்கினது November 2006. கூகுள் அதை 1.65 பில்லியன் டாலர் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ அதோட வேல்யூ 170 பில்லியன் டாலர்களுக்கு மேலே. அமெரிக்காவில் யூடியூப் 2005 லான்ச் ஆனாலும் பிற நாடுகளுக்கு 2007 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு 2008 மே 7 யூடியூப் ஃபஸ்ட் லான்ச் ஆச்சு. 2012 தான் முதன்முறையாக யூடியூப் லைவ் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்களும் மிட் ராமிட்டி அவர்களும் பங்கேற்ற அதிபருக்கான விவாதம் டெலிகாஸ்ட் ஆச்சு. யூடியூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வருமானமும் ஈட்டலாம், இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் யூடியூப் அதுக்கு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். உங்கள் வீடியோ 4000 hours வாட்ச் டைமை ரீச் பண்ணணும். இதுதான் அவங்களோட க்ரைட்டீரியா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸ்லேருந்து யூடியூப் யூஸ் பண்ணுறதால மொத்தம் 98 யூடியூப் வெர்ஷன் இருக்குது. youtube.com, youtube.co.uk, youtube.fr இப்படி பல வெர்ஷன் இருக்குது. 2009 தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் HD கொண்டு வரப்பட்டது. இப்போது 4K 5K டெக்னாலஜி வீடியோ வரைக்கும் அப்கிரேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலகத்திலேயே 2வது லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் அதாவது தேடுதளம் யூடியூப் தான். மற்ற தேடுதளமான பிங், யாகு, ஆஸ்க் இது மூணையும் சேர்த்தா கூட யூடியூபுக்கு ஈடாகாது. யூடியூப்பில் 1 நிமிடத்திற்கு 300 மணி நேர வீடியோ அப்லோட் செய்யப்படுகிறது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிற நண்பர்களே, யூடியூப்பில் 1 மாதத்திற்கு அப்லோட் ஆகும் மொத்த வீடியோவையும் பார்க்க உங்களுக்கு 34,246 வருஷமாகும். இந்தியாவில் 90% யூடியூப் வீடியோ மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க. வெறும் 10% வீடியோ மட்டும்தான் டெஸ்க்டாப்பில் பார்க்குறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுல 1/3 யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க. 20% மக்கள் வீடியோ ப்ளே ஆனதும் 10 செகண்டில் வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நன்றி. யூடியூப் உருவான அமெரிக்காவை விட 80% மக்கள் பிற நாடுகளிலிருந்து யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் கிறிஸ்டினோ ரொனால்டினோ ஃபுட்பால் விளையாடுற வீடியோ தான் முதன் முதலாக 1 மில்லியன் வியூஸ் பெற்றது. எல்லோருக்கும் பரிச்சயமான கங்னம் ஸ்டைல் வீடியோ தான் முதன்முறையாக 1 பில்லியன் வியூஸ் பெற்றது. இன்று வரை யூடியூப்பில் அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோ பேபி ஷார்க் டான்ஸ் என்ற தலைப்பில் பிங் ஃபேங் பேபி ஷார்க் சேனல் வெளியிட்ட வீடியோ தான். இதுவரை 8.9 பில்லியன் வியூஸ் அந்த வீடியோவுக்கு கிடச்சிருக்கு. பியூ டை பை என்ற சேனல் தான் யூடியூப்பில் முதன் முதலாக 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பெற்றது.
தமிழகத்தில் முதன்முறையாக டைமண்ட் பட்டன் பெற்று 1 கோடி சப்ஸ்கிரைபர் பெற்ற சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனல். இதை பற்றிய வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தவறாமல் பாருங்கள். உலகத்திலேயே இப்போதைக்கு யூடியூப்பில் அதிகம் சம்பாதிச்சது ஜெஃப்ரி ஸ்டார். இவர் 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர் யூடியூப்லேருந்து சம்பாதிச்சிருக்காரு. ரியான்னு ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட்டில் இருந்தார், இப்போ அவர் 2வது இடத்துக்கு போயிட்டார். யூடியூப்பில் இதுவரைக்கும் அதிகமான டிஸ்லைக் வாங்கிய வீடியோ ஜஸ்டின் பைபர் பேபி சாங். அது ஏன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹையஸ்ட் டியூரேஷன் வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் பேவ்ரிக் அப்படின்ற சேனலில் போட்டிருக்க அந்த வீடியோ தான். எவ்வளவு நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ப்ளே பண்ணால் அது கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு 8 நாட்களுக்கு மேலே ஆகும். அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமது இந்திய சேனல் தான், டி சீரீஸ் அப்படின்ற சேனலுக்கு மொத்தம் 188 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உதாரணத்துக்கு டி சீரீஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரியாக அறிவித்தா உலகத்திலேயே பாப்புலேஷனில் அது 63வது கண்ட்ரியாக இருக்கும். இப்போ பார்த்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா யூடியூப் பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம யூடியூப்லேயே பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாமல் அழுத்தி விடுங்கள் சிவப்பு நிற பொத்தானை. உங்கள் 1 நொடி சப்ஸ்கிரைப் எங்களை போன்ற யூடியூபரை 1 படி உயர்த்தும். நன்றி நண்பர்களே.